ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி நமக்கு வெயில் காலம் தொடங்க போகுது. ஸோ அதுலேருந்து நம்மளை குளிர்ச்சியாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி தர்பூசணி ஜூஸும் மசாலா பட்டர் மில்க்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு தர்பூசணி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பிளெண்டரில் ஆட் பண்ணுறேன். இந்த தர்பூசணியில் நான் வந்து எல்லா சீட்ஸையும் தனியாக எடுத்துட்டேன். எல்லா தர்பூசணியும் ஆட் பண்ணது பிறகு 2 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமான இனிப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். அதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் போல் மிளகு பொடி ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன் தண்ணி இல்லாமலே. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தர்பூசணியும் நிறையா தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கு. அடுத்து நம்ம ஜூஸை வந்து சர்வ் பண்ணுறது ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து சின்ன சின்னதாக வெட்டி வச்ச தர்பூசணியை ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம ஜூஸோடு சாப்பிடும்போது இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளோட அரைச்சி வச்ச ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? அடுத்தது மசாலா பட்டர் மில்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் மில்க் செய்யறதுக்கு 1/4 கப் போல் கெட்டியான தயிர் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் போல் மிளகு பொடி, அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வரையும் அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளோட மசாலா பட்டர் மில்க்கை சர்வ் பண்ணலாம். அதுக்காக ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து நம்மளோட பட்டர் மில்க்கை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு வேணுன்னா மட்டும் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இப்போ நம்மளோட மசாலா பட்டர் மில்க் சில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெண்டையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயிலில் சில்லுன்னு இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.